திருச்சியில் உள்ள சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி பிஜேபி சார்பில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். திருச்சியில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் சாலை விரிவாக்கப் பணிகள் மற்றும் பாதாள சாக்கடை திட்டங்கள், குடிநீர் திட்டங்கள், குடிநீருக்காக பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இது சாலைகளை சீர்படுத்தும் வலியுறுத்தி மாநகர மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் ராஜசேகர் தலைமையில் நகராட்சி அலுவலகம் முன்பு நிர்வாகிகள் பார்த்திபன், ஜெயகரன், காளீஸ்வரர் உட்பட 100க்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தெரியத்தடங்கு மாநகராட்சி ஆணையர் முஜிபூர் குமானை சந்தித்து மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநகர மாவட்ட தலைவர் ராஜசேகரன், தற்போது திருச்சி மாநகர் முழுவதும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதற்கு பணி செய்ய ஒப்பந்ததாரர்கள் முன்வருவதில்லை. காரணம், திருச்சி மாநகராட்சி ஆணையர் 40% கமிஷன் கேட்பதால் பணி செய்ய முன்வரவில்லை. எனவே உடனடியாக மாநகராட்சி ஆணையர் மீது நடவடிக்கை எடுத்து திருச்சி மாநகராட்சி சாலைகளை சீர்படுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என தெரிவித்தார். 65 வார்டுகளிலேயும் எல்லா சாலைகளும், குறுக்கு சாலைகள் உட்பட பிரதான எல்லா சாலைகளும் குண்டும் குழியுமாக இருக்குது. இது சம்பந்தமாக மாநகராட்சி ஆணையர்கிட்ட பல முறை கடிதம் கொடுத்தோம், எந்தவித வசதிகளும் செய்யலை. தினமும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இந்த பள்ளங்களில் கீழே விழுந்து வாகன விபத்து தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் வாகன பழுதும் ஏற்படுது. ஒரே சாலைகள்லேருந்து பிரதான சாலைகள்லாம் நீங்களே போயிருப்பீங்க, எல்லாமே புழுதியாக இருக்குது. இதை பற்றி பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கையிட மாநகராட்சி ஆணையர் முழுவதுமாக, இது மாநகராட்சி அலுவலகமாக இல்லை, இது ஒரு ஊழலுடைய அலுவலகமாக இருக்குது. முழுமையாக எல்லா ஒப்பந்ததாரர்களும் மிரட்டப்படுறாங்க. 40% கமிஷன் கொடுத்தா தான் ஒர்க்கு கொடுப்பேன் அப்படிங்கிறனால எந்த மாநகராட்சிக்கும் இங்கே ஒப்பந்ததாரர்கள் வர்றதில்லாம் பயப்படுறாங்க. ஏற்கனவே கொடுத்த கமிஷன் இல்லாமல் கூடுதலாக வேணும்னு ஆணையர் எல்லாத்தையும் மிரட்டுறாராம். இந்த மாதிரி ஆணையரை வச்சு திருச்சிராப்பள்ளி தமிழகத்தில் ஒரு மையமான பகுதி, இங்கே சாலை வசதிகள் அடிப்படை வசதிகளே எங்கேயுமே இல்லை. பல கல்லூரிகளில் இன்றைக்கி நிறைய பள்ளிகளுக்கு மாநகராட்சியிலேருந்து பாராளுமன்ற உறுப்பினரோட நிதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. மேஜைகள் தன்னிறைவு பெற்ற பள்ளிகளுக்கு கொடுத்துருக்காங்க. கழிப்பிட வசதி கூட இல்லாத எந்த மாநகராட்சிக்கு இந்த மாதிரி மாநகராட்சி ஆணையர் செய்கிறாராங்கிறது தெரியல. இப்படி ஒருதலை பட்சமாக மக்கள் பணி